சின்னை மற்றும் வைரமுத்து பிரச்சனை நீங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தாங்க தற்போது பல மாதங்களாக இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஆனா அப்ப வரைக்கும் எந்த ஒரு வாயுமே துறைக்காம வந்தாரு வைரமுத்து அதாவது சின்மைய ஒரு ஆளாவை கண்டுக்கல அப்படின்றது தற்போது அவர் செய்த விஷயத்துல இருந்து ரொம்பவே தள்ள தெளிவா தெரியுது எப்பவுமே வந்துட்டு பொதுவா தன் மீது வந்த குற்றங்களுக்கு அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல இல்ல மத்தவங்க மனசு புண்படியாக இருந்தா கூட வந்துட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு அது சம்பந்தமா பேசிடுவாரு நம்மளுடைய வைரமுத்து பொதுவா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டாள் பிரச்சனை கூட மனசு கஷ்டப்படுறதா இருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கூட அந்த வெளியிட்டிருந்தார் ஆனா சின்ன வந்துட்டு தன் மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சதுக்கு கூட வைரமுத்து எதுவுமே பேசவே இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சின்னைய வந்துட்டு அவர் பெரிய ஆளா கண்டுக்கல அவங்க பேசினதையும் வந்துட்டு அவர் பெருசா பொருட்படுத்தவே இல்லைங்க ஸோ சின்ன வந்துட்டு சுவிட்சர்லாந்தில் வைரமுத்து அவர்கள் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு முயற்சி செய்தார் ஆனால் அவருடைய கை விரிவு கூட ஏற்பாடு படல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இந்த வார்த்தையை விட்டது வந்து வந்துட்டு சின்ன சின்மைக்கு வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு கண்டனங்கள் ஸோ அப்புறம் எதுக்கு உன் கல்யாணத்துக்கு நீ கூப்பிட்ட எதுக்கு அவர் காலில் விழுந்து இருந்த ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயம் வந்துச்சு அப்பவே எதுக்கு சொல்ல எதுக்காக பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்து சொல்ற ஸோ உனக்கு வந்துட்டு இப்போதைக்கு பட வாய்ப்பு எதுவுமே கிடையாது எதுலேயும் பாட்டு பாடுறது கிடையாது எதுவும் அந்த அளவுக்கு வர்றது கிடையாது ஸோ அதனால வந்துட்டு இது எல்லாமே உனக்கு வேணும் என் பேர் வந்துட்டு கொஞ்சம் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தானே வந்துட்டு அவர் மேல அபாண்டமா போய் சொல்ற அப்படின்னு பல பேர் வந்துட்டு சின்மையை வசப்பாட ஆரம்பிச்சாங்க இது பத்தாதுன்னு ப்ரெஸ் மீட்ன்னு ஒண்ணு வச்சு ப்ரெஸ் மீட்ல வந்துட்டு எக்கு தப்பா ஏதோ ஏதோ பேசி வசமா மாட்டிக்கிட்டாங்க சின்மையி பாஸ்போர்ட்டை காணும் அப்படின்ட்டாங்க சோ தான் தேதி இருக்கு அப்படின்றாங்க ஸோ இப்படி பல விஷயங்களை வந்துட்டு முன்னுக்கு முறை நான் பேசி மாத்திக்கிட்டாங்க இப்போ வரைக்கும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னவங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணவே கிடையாது இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒருவேளை போய் சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை மக்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக எத்தினு போய் நிப்பாட்டுச்சு அது இல்லாமல் நம்மளுடைய வைரமுத்துக்கு இது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவே போயிட்டு இருந்துச்சு சின்ன பிரச்சனையப்ப தன் மீது இவ்வளோ பெரிய குற்றங்கள் வந்துட்டு சுமத்துனப்ப கூட வந்துட்டு வைரமுத்து ஒன்றுமே பேசலாங்க அப்போ அவருக்கு உடல்நிலை வேற சரியில்லை ஸோ இந்த பிரச்சனையை அவர் பெருசாகவே எடுத்துக்கல அதை பத்தி எதுவும் கண்டுக்கவும் இல்லை ஆனா இப்போ தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஸோ தமிழகத்தோட பார்டரில் வந்துட்டு கேரள அரசு வந்துட்டு அணை கட்டினா கண்டிப்பா நம்மளுக்கு வளர்த்து மிகப்பெரிய அளவில் வந்துட்டு தடுக்கப்படும் தான் ஸோ இந்த விஷயம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு மேகதாது விஷயம் ஸோ இந்த விஷயத்துக்கு தற்போது வைரமுத்து அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு இந்த விஷயத்த தமிழக அரசு ரொம்பவே ஒத்து கவனிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பேசி வந்துட்டு இருக்காரு அதுவும் விவசாயிகளுக்காக ஸோ தன் மீது சுமத்தப்பட்ட குற்றம் அப்போ கூட வந்துட்டு வாய் திறக்காதவர் இந்த மேகதாது அணைக்கு கண்டிப்பா வந்துட்டு அரசாங்கம் முழு கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மூலமாக சின்ன விஷயத்தை அவர் பொருட்படுத்தலை அப்படின்றது ரொம்பவே தெல்ல தெளிவா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியரா தெரியுது இதுவே சின்மைக்கு வந்துட்டு நம்ம வயிறு முத்து கொடுத்த பயங்கரமான பதிலடி அப்படின்ற மாதிரி மக்கள் அனைவரும் பேசி வந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் வந்துட்டு வை சின்ன ஏதாவது ஒரு மீட்டிங்கோ இல்லை எங்கேயா போனாங்கன்னா வைரமுத்து பத்தி தான் இருக்காங்க ஆனால் வைரமுத்தும் இது குறித்து இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்றது இந்த கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்துட்டு கீழே அண்டர்லைன் பண்ணி கேட்க வேண்டிய விஷயம் மேலே இது போன்ற சிக்கலும் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்கள் கருத்துக்கள் எது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க